இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு சமயம் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கார். அப்படி வேலை பார்த்துட்டு நல்ல ஒரு வேலையில் இருந்துட்டு இருக்கார். அந்த ஊரில் பார்த்துட்டு வேலை அப்படின்னு சொன்னால் அவருக்கு நல்ல வேலை, நாலு பேருக்கு உதவி செய்வார். யார் யாருக்கு முடியலையோ அவருக்கு படிப்புக்கு உதவி செய்கிறது, யார் யாருக்கு முடியலையோ அவளுக்கு உடம்புக்கு உதவி செய்கிறது. வருஷத்துக்கு ஒரு 10 நாள் 20 நாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா சர்வீஸ் பண்ணுவார். அந்த இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் யார் யாருக்கு முடியலையோ தன்னால் முடிஞ்ச சர்வீஸ் பண்ணுவார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் நல்ல பொறுப்புகளில் தான் இருந்துட்டுருக்கார். அவருக்கு பூர்வீக சொத்துலாம் ரொம்ப நல்லா இருந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா குழந்தைகளுக்கெல்லாம் டியூஷன் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் லைஃப்பில் பண்ணிகிட்டு இருந்தவர் கொஞ்ச நாள் கழிஞ்சிருக்கு. கொஞ்ச நாள் கழிஞ்சிருக்கு என்ன பண்ணியிருக்கா, அவள் வீட்டில் ஒரு சொத்து பிரச்சனை வந்தது. கடைசியில் ஒரு சொத்துக்களில் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடுது. அப்படி இழக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும்பொழுது அவரும் அவருடைய மனைவியும் தனியாக விடப்படுகிறார். ரொம்ப கிரமத்தில் ரொம்ப சிரமத்தில் இருந்துருக்கார். அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தையும் அவர் இழக்கிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது சம்ம நான் ஏதாவது நம்ம வேலைக்கு போவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேலைக்கு போகிறார். ஒரு சாதாரண ஒரு கணக்காக ஒரு கேஷ் பில்லிங் போடுற அளவுக்கு ஒரு இடத்துல போகிறார். ஒரு ஹோட்டலில் போய் வேலை செய்கிறார். அந்த இடத்துல அதாவது சாப்பிட வேண்ட ஒரு நபர் ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர். அவர் அந்த இடத்துல வந்து இவரை பார்க்குற. அவர் அந்த இடத்துல வந்து இவரை பார்த்துட்டு ஒரு பேப்பரில் இவருக்கு ஒன்று எழுதி கொடுத்துட்டு போகிறார். இந்த என்னை வந்து சந்திக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு நம்பரை கொடுத்துட்டு போகிறார். அப்போது அங்கே இருக்கக்கூடிய சப்ளையர்கிட்ட கொடுத்து விட்ட கொடுக்குறாரு. இவர் பார்க்குறார் என்னை வந்து சந்திக்கவும் சொல்லிட்டு கீழே ஒரு நம்பரை கொடுக்குறார். கீழே ஒரு நம்பர் கொடுத்தோன்னே இவர் யார் 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 யாரையும் யோசிக்கிறா, பெரிய அதிகாரியாட்டிருக்குன்னு இந்த சப்ளையர் சொல்கிறார். ஓ அப்படியான்னு சொல்லிவிட்டு இவரும் ஃபோன் பண்ணுற. ஃபோன் பண்ணோடனே நேரில் வந்து பாருங்க. நேரில் போய் பார்க்குறேன். போய் பார்த்த உடனே இவரை பெரிய மரியாதையாக பண்ணி நமஸ்காரம் பண்ணி இவரை உட்கார வச்சு அவர் பெரிய எல்லாத்தையும் கூப்பிட்ற, தன்னுடைய அதிகாரிகளை கூப்பிட கூப்பிட்ற, தன்னுடைய எல்லாத்தையும் கூப்பிட்ற, கூப்பிட்டு இவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். இவருக்கு ஒரே சங்கூச்சமாக போச்சு. எல்லாரும் கேட்குற என்னங்க இவர் தான் நம்ம அந்த ஹோட்டலில் கேஷியர் ஆச்சே, இவர் ஹோட்டலில் கேஷியர் ஆச்சே, இவர் ஹோட்டலில் கேஷியர் ஆச்சே, இவர் வந்து எதுக்கு இவர் இவ்வளோ பாராட்டுறா, இவ்வளோ பாராட்டுறா அப்படின்னு சொல்லும்போது இந்த பெரிய அதிகாரி ஒரு வார்த்தை சொன்னார். நான் இன்றைக்கி இந்த அதிகாரத்துலேயும் இந்த வேலையிலையும் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இவர் தான் காரணம். இவர் யார் தெரியுமா, ஒரு பெரிய பொறுப்புகளில் இருந்தவர், அதே சமயத்தில் பெரிய வசதி படைத்தவராக இருந்தவர். கால சூழ்நிலையில் அவர் இப்படி ஆயிட்டார். இவர் எப்பவுமே எங்களுக்கு சாயந்தர நேரத்தில் டியூஷன் எடுப்பார், நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுப்பார். என்னோடய ஸ்கூலுக்கெல்லாம் இவர் பணம் கட்டியிருக்கார், என்னை படிக்க வச்சுருக்க, புஸ்தகம் வாங்கி கொடுத்துருக்கார். இவர் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி நான் வந்து இந்த பொறுப்பிலிருந்து வருஷத்துக்கு 20 நாள் 30 நாள் மருத்துவமனையில் போய் நான் வந்து இலவச சேவைகளும் சர்வீஸும் பண்ணுறேன்னா அதுக்கு இவர் தான் காரணம். ஒரு உதாரணமாக நான் லைஃப்பில் ஒரு பெரிய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டவர் சர்வீஸில். இன்றைக்கி அதைத்தான் நானும் இந்த உத்தியோகத்தில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் என்னை பார்த்து பாராட்டுறேன்னா வேறு யாரும் இல்லை, இவருடைய நிழல் தான் நான். இவருடைய கால சூழ்நிலையும் இன்றைக்கி இப்படி இருக்கார். ஆனால் இவரை பார்த்து தான் நான் இந்த அளவுக்கு பெருமைப்பட்டனோன்னு அவருக்கு அப்படியே கண்ணில் ஜலம் வந்தது. நான் முன் செய்த நல்ல விஷயங்கள் பின் நம்மை காப்பாத்துதுன்னு சொல்லும்போது அவருக்கு பெரிய பெருமைகளாச்சு. அவர் வீட்டில் மனைவியும் அவரையும் இவர் பெரிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்து பெரிய அளவுக்கு திருப்பியும் இவர் அதே சர்வீஸ் பண்ணணும்னு, இனிமேல் நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம், நீங்கள் இதே மாதிரி சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த அதிகாரி வந்து பாராட்டுற அவருக்கு பெரிய விருதுகள்லாம் கொடுக்குறாங்க. அதை நினச்சி அவர் சந்தோஷப்படுறார். இதுதான் நம்ம முன் செய்த நல்வினைகள் நம்மளை சுற்றி வரும். அதே தீய வினைகளாக இருந்தாலும் நம்ம சுற்றி வரும். அதனால் நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்து பண்ணுவோம், நம்மளை அதை காப்பாற்றுங்கிற இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.